எல்லோருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் முட்டை கட்லட் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயத்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அது கிடச்சா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா வேண்டாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன், மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன், சீரகத்தூள் கால் டீஸ்பூன், கரம் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையும் வதக்கிக்கலாம். இப்போது 4 பொட்டேட்டோ பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்கினது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கையால் மேஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ இது ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சு நல்லா இப்படி கையில் வச்சு தட்டிக்கலாம். நான் முட்டை வேக வச்சு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் வச்சு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு பால் ஷேப்புக்கு வர மாதிரி இதை ஃபோல்டு பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். நான் 2 முட்டையை இந்த மாதிரி கலந்து வச்சுருக்கேன். பெப்பர் 1 கால் டீ, 1 சிட்டிகை உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அந்த உருண்டை பிடிச்சி வச்சோம் இல்லையா, இந்த முட்டையில் அப்படியே கலந்து விட்டு எடுத்துக்கலாம். நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அந்த பிரெட் க்ரம்ஸில் அப்படியே பரட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பரட்டிக்கலாம். இதை எண்ணெயில், காஞ்சிட்ருக்க எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் பொறிச்சுக்குங்க. ஓரளவுக்கு செவந்தோடனே இதை எடுத்துடலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். அவ்வளோதான் நம்மளோட முட்டை கட்லெட் ரெடி. இதை சாஸ் கூட சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.